example 8.7. So that the points whose position vector r, நம்மிட பார்த்தினா 3 vectors குடுத்துக்கிறாங்க, r collinear நிறு நம்ம இதை prove பண்ணனும். First நம்ம collinear நாம் ஏக்கினை previous exercisesலே பார்த்திருப்போம். One vector is scalar multiplication of another vector இருந்தர்னா, இதை collinear சொல்லாம், r இதை parallel சொல்லாம். Parallel இருந்தா பார்த்தினா, common point இருக்காது. Common point இருந்தா, அது collinear நம்ம சொல்லில்லாம். இந்த பார்மட்டுக்கு இந்த சம் நம்ம எடுத்து நோட்டோம்னா இதை கொலின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். கிவன் கொஷினில் பாருங்கள், இதை பொசிஷன் வெக்டார்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண, இதுக்கு நேம் கொடுத்துருங்க. ஸோ இந்த பொசிஷன் வெக்டார்னு கொடுத்ததுனால இதை ஓஏ வெக்டார்னு எடுத்துங்க. ஸோ ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதை 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 5k கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி இதை ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப். அடுத்தது இதை ஓசி வெக்டார், ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 7k கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஏபி வெக்டார் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏபி வெக்டாருக்கு நான் பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். இந்த ஏபி வெக்டார் பொசிஷன் வெக்டார் அப்ளை பண்ணுறப்ப எப்படி கிடைக்கும், இதை ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்ன்றது என்ட்ரி பண்ணலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டார் என்ன இருக்குது, 3i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் 2k கேப். அடுத்தது ஓஏ வெக்டார் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க, மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2i கேப் மைனஸ் 3j கேப் இது ப்ளஸ் 5k கேப்னு கிடைக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணிடலாம், ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3i கேப் இது மைனஸ் 2i கேப், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு i கேப் அதாவது 1i கேப்னு வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜே கேப் இது மைனஸ் 3j கேப், இதை மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 2j கேப்னு வரும். இது மைனஸ் 2k கேப் இது ப்ளஸ் 5k கேப், இதை மைனஸ் பண்ணுறப்போ ப்ளஸ் 3k கேப்னு கிடைக்கும். இது ஏபி வெக்டார். அடுத்து என்ன செய்யணும்னா இதுக்கு பிசி வெக்டார் கண்டுபிடிங்க. இந்த பிசி வெக்டாருக்கு பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறப்போ ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்ன்றது வரும். ஓசி வெக்டாரில் என்ட்ரி பண்ணுங்கள். ஓசி வெக்டார்னு 6i கேப் மைனஸ் 5j கேப் ப்ளஸ் 7k கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஓபி வெக்டார் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இதை மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 3i கேப் மைனஸ் ஜே கேப் இது என்னிடும் ப்ளஸ் 2k கேப், ஏன்னா மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறது ப்ளஸ் ஆகிடுச்சு. அடுத்துட்டு பாருங்கள், இதுலேருந்து பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது 6i இது மைனஸ் 3i, இதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ 3i கேப்னு வரும். இது மைனஸ் 5j இது மைனஸ் 1j ரெண்டுமே ஈக்குவல் சைன் ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 6j கேப்னு கிடைக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7k கேப் இது ப்ளஸ் 2k கேப், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் 9k கேப்னு கிடைக்குது. இப்போ நம்ம இது கொலினியர் ப்ரூஃப் பண்ணோம்னா இங்கே சொன்னேன் ஒன் வெக்டார் இஸ் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் ஆஃப் அனதர் வெக்டார் இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஏபி வெக்டார் ஒரு ஆன்சரும் பிசி வெக்டார் ஒரு ஆன்சரும் கிடைச்சிக்குது. இதிலிருந்து ஒரு 3 காமனை ரிமூவ் பண்ணால் இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதிலேருந்து 3 காமனை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 3 காமனை ரிமூவ் பண்ணிட்டால் இங்கே எதுமேலாம் 1 அர்த்தமாக அப்போ என்னோட 1i கேப்னு வரும். 3 காமனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்போ எத்தனை டைம் வரும், இது 2 வருமா, 2j கேப்பு. 3 காமனை ரிமூவ் பண்ணால் இது என்னிடம் 3k கேப்னு வரும். அகைன் உள்ளே என்ட்ரி பண்ணி பாருங்கள், இதே ஸ்டெப் வரும். 3 1 × 3 3i கேப், 3 2 6j கேப், 3 3 9k கேப். நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னா இதை நம்ம கொலினியர் ப்ரூஃப் பண்ணுறக்கோசரம், ஒன் வெக்டார் இஸ் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் ஆஃப் அனதர் வெக்டார்ன்ற ஃபார்மெட்டுக்கு வரக்கோசரம் இதுலேருந்து காமன் டேர்ம் 3 ரிமூவ் பண்ணுறப்போ எனக்கு இந்த டேர்ம் கிடச்சிருக்குது. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கிடைச்ச வெக்டாருக்கு நேம் என்னது, இந்த இடத்துல ஏபி வெக்டாராக 1i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் இருந்தால் என்ன பண்ணலாம், ஏபி வெக்டார். இப்போ இது ஃபுல்லாக ஏபி வெக்டார் போடலாமா? இப்போ பாருங்கள், ஒன் வெக்டார் ஈஸ் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் ஆஃப் அனது வெக்டார், இந்த ஃபார்மெட்டில் இருக்க பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா இது என்ன பண்ணலாம், கொலினியர் சொல்லலாம் ஆர் பேரலன் சொல்லலாம். இதில் பாருங்கள், கொலினியர் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். நான் ஏற்கனவே சொன்னேன் கொலினியர் இருந்ததுன்னா காமன் பாயிண்ட் இருக்கும், பேரலாக இருந்தால் காமன் பாயிண்ட் இருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த கொலினியர் நம்ம ப்ரூஃப் பண்ணோம், காமன் பாயிண்ட் இருந்தால் அது கொலினியர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி, அப்போ இல்லை காமன் பாயிண்ட் இருக்குது. அப்போ இதுலேருந்து பி ஈஸியே என்னது காமன் பாயிண்ட்னு சொல்லிடலாம். அப்போ இதுலேருந்து த கிவன்
பாயிண்ட்ஸ் என்ன சொல்லிடலாம், இதை கோலினியர்ன்றது நாம் இருந்ததில் ப்ரூஃப் ஆகிடுச்சு. இதில் வந்து தேர்ஃபோர் த கிவன் வெக்டர்ஸ் ஆர் கோலினியர்.